ஸோ கைஸ் நான் உங்க இதுலேருந்து என்ன பானி சின்னக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறேங்க அதாவது நம்மளுடைய சிதற்கள் சொன்ன இந்த குண்டலினி சக்தி ஏன் வந்து இப்படி பாம்பு மாதிரி இப்படி ரெண்டு இப்படி சுற்றி போகிற மாதிரி போட்டிருக்காங்க நம்ம வந்து சிற்றின்பம் பேரின்பமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதாவது பெண்போகம் கொள்ளும்பொழுது அந்த அப்பான் இருக்கிறது வந்து நீடூழி நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த இதெல்லாம் ஏன் பயன்படுத்தினாங்க ஏன் மூன்றாவது கண்ணுன்னு சொன்னாங்க கண்ணுக்கு இமை இல்லையா அப்போ ஏன் அதை மூன்றாவது கண்ணுன்னு சொன்னாங்க அந்த கண்ணுன்னு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக்கலாக ஸோ சித்தர்கள் நூல்கள் படிக்கிறவங்க சித்த பரம்பரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து அறிவியல் ரீதியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இதெல்லாம் ஒன்று தான்ப்பா இதை தான் சொல்லியிருக்காங்களா அப்போ இதை நம்மளால் செய்ய முடியும்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் என்ன இந்த மூன்றாவது கண்ணை வெளிப்படை வைப்பதற்கு நான்கு வழி இருக்குது முதல் மூன்று வழி என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் நான்காவது வழி தியான முறையின் மூலமாக அது விழிப்படை வைக்கிறதுன்னு அது வந்து இந்த தலைப்பு முடிகிற ஓரத்தில் தான் வரும் அப்போ இன்னைக்கு இந்த மூன்று முதல் மூன்று விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக பாருங்கள் போன பதிவில் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் அந்த பைசோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிகல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதத்துக்கு பேர் தான் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து கால்சைட் கிறிஸ்டல்ஸ் வந்து படிகங்கள் வந்து உதவி செய்யும் நம்மளுடைய மூன்றாவது கண்ணான இந்த பைனியல் கிளனில் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உள்ளே இருக்குது கால்சைட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது அதனுடைய சைஸ் எவ்வளோ வருன்னா ஒன்றுலேருந்து இருபது மைக்ரான அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நம்மளுடைய தலைமையிற எடுத்து அதை கால் பங்குல இருந்து நூறு பங்கு குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோண்டு வரும் கால் பங்குலேருந்து நூறு பங்கு வரைக்கும் அந்த சைஸில் தான் இந்த கால்சைட் கிறிஸ்டல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய பைனல் கிளன் மூன்றாவது கண்ணுக்குள்ளே அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அதனுடைய சைஸ் இருக்கும் என்ன உருவ அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்டாஹீட்ரன் ஹெக்டாஹீட்ரன் ரோம்போ ஹீட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வடிவமைப்பில் தான் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் படிகங்கள் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் இப்போது இந்த பைசோ எலெக்ட்ரிக் அப்படிங்கிற அந்த பேரை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பார்த்தோம் அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் இப்போ இது ஒரு கிரேக்க வார்த்தை பைசின் அப்படின்னு சொன்னால் ஸ்குவீஸ் ஆர் பிரஸ்ன்னு அர்த்தம் அழுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பைசோ அப்படின்னு சொன்னால் தள்ளுதல் புஷ் அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை கிரியேட் பண்ணுனா தான் உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்போது அந்த பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அங்கே கரண்ட்டு ஒரு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும்னா முதல்ல மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம சைக்கிள் போது இந்த டைனமோ பற்றி போன பதிவில் விளக்க மாற்றணும் நம்ம சக்தி மையங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி பார்த்த ஞாபகம் இருக்கா ஒரு நாலஞ்சு பதிவு முன்னாடி மூச்சு பயிற்சி பார்த்த ஞாபகம் இருக்கா நல்லா அப்படியே மூச்சை உள்ளே இழுத்து வச்சுட்டு தானே உள்ள பூரா இழுத்து வச்சுட்டு கும்பகம் பண்ணணும் அப்படியே அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளுடைய அடி அடிவயிற்றிலிருந்து கீழே வந்து ஆசன ப பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதை சுருக்கணும் அதுக்கு பேர் மூலபந்தனம் அப்படிம்பாங்க அதை வந்து அப்படி இருக்கணும் மேலே அடி வைத்து இருக்கணும் நடு வைத்து இருக்கணும் அதுக்கப்புறம் மேல் வைத்து இருக்கணும் அப்படி உள்ளே இழுக்கணும் அப்போ உள்ளே பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு அபரிமிதமான ஒரு ப்ரெஷர் இந்த இடத்துல உண்டாகும் இதுதான் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் முந்தைய பதிலையே பார்த்துட்டோம் இப்போ அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இப்போது இந்த மாதிரி இப்படி மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்திட்டு கும்பகம் பண்ணிவிட்டு அந்த வ வயிற்று பகுதி இப்படி முழுக்க அடி ஆசன வாயிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஆசனம் அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அதை அப்படி இறுக்கி இந்த அடி வயிற்றுலருந்து அப்படி முழுக்க அப்படி உள்ளே இழுத்து அந்த மூச்சு அப்படி நிறுத்தும் பொழுது நேராக இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் எங்கே போகும் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஃப்எஸ் நம்மளுடைய முதுகு தண்டில் ஒரு நிறமற்ற ஒரு திரவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் டிரான்ஸ்லூசன்ட் ஸோ நிறமற்ற ஒரு திரவம் அப்படின்றது பேர் சிஎஃப்எஸ் சைபுரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் நேராக மூளைக்குள்ளே போகும் மூளைக்குள்ளே போகும்போது போய் ட்ராயிங்கன்னு பைனியல் கிளாண்டில் அடியும் அடிக்கும்பொழுது இந்த பைனியல் கிளாண்டுக்குள்ளே நல்லா அழகாக சீராக அடிக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த படிகங்கள் இந்த கிறிஸ்டல்ஸ் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளே போய் கரெக்டாக அந்த எனர்ஜி அந்த சி சிஎஃப்எஸ் போய் இதில் அடிக்கும் அந்த உள்ள அடிக்க வச்சிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது நல்லபடி விரிவடையும் இப்போ இந்த விரிவடையும் பொழுது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகுது புரியுதா இப்போ இந்த மூச்சு அப்படி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத மெக்கானிக்கல் எனர்ஜி எனர்ஜி இங்கிருந்து அப்படி மேலே போயிடுச்சு அந்த சிஎஃப்எஸ் மூலமாக அந்த எனர்ஜி மேலே போயிடுச்சு போய் அந்த கிறிஸ்டல்ஸ் அடிக்கும்போது அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படி இப்படி இருக்கிறது அப்படி விரிவடையுது விரிவடையும் போது ஆகுது அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கம்ப்ளீட்டாக அப்படி கன்வெர்ட் ஆகுது இப்போ இந்த கன்வெர்ட் ஆன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு அப்படிங்கிறத மின்காந்த விசை தானே ஃபீல்டுன்னு என்ன அந்த அந்த வளையத்தை வந்து அது உண்டு பண்ணுது அப்போ அது உண்டு பண்ணும்பொழுது ஆகுது அந்த கிறிஸ்டல்ஸோடு சேர்ந்து அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு பூரா அந்த மூன்றாவது கண் அந்த பைனல் இல்லாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்டல்குள்ளே அப்படியே இது பண்ணும்பொழுது அது அப்படியே விரிவடைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் விரிவடையும் எவ்வளோ தான் போகும் இந்த கிலோமீட்டரு கணக்காக போகும் ஓரளவுக்கு வரும் வந்தோன்னே அதுக்கு மேலே அதனால் போக முடியாது அப்போ திருப்பி அந்த கிறிஸ்டல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த வெளியே போன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி என்னாகும் அப்படியே மறுபடியும் திருப்பியும் உள்ளே வரும் இப்போ உள்ளே வரும்போது இது என்னாகும் இந்த அப்படியே அந்த கிறிஸ்டல் சுருங்குது பார்த்திங்களா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி மறுபடியும் உள்ளே வரும்போது என்னாகும் திருப்பி இது அப்படியே விரிவடையும் அப்போ இப்படி சுருங்க விரிவடைய சுருங்க விரிவடை இந்த சைக்கிள் பம்பு காத்தடிக்கிற மாதிரி தான் அப்போ அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இப்படி இப்படி ஒரு அழுத்தம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த எனர்ஜி அப்படியே விரிவ அடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி கம்ப்ளீட்டாக ஒரு மின்காந்த அலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உருவாயிரும் அந்த இடத்துல ஸோ இட் இஸ் பல்சேட்டிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க சும்மா கிடையாது ஒரு இட் இஸ் அ பல்சேட்டிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த இப்படி இப்படி வந்து இப்படி 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 இருக்கும் இந்த இப்படி இது போயிட்டு இருக்க மாதிரி இந்த ஹார்ட் பீட்டுக்கு டப் 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 டப்னு பண்ணுவோம் அந்த மாதிரி இட்ஸ் அ பல்சேட்டிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்திலேயே உங்களுடைய மூன்றாவது கண்டு வெளி படைஞ்சிடும் இன்னும் இருக்குது வரேன் அப்போது இதற்கு முக்கியமான ஒரு மூன்றுகோலாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சு பயிற்சி தான் ஸோ மூச்சு அப்படிங்கிறது அத் இத்தனைக்குமே காரணம் ஏன் வாசிய புடி வாசிய புடி வாசிய புடின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூச்சை உள்ளே தக்கி நிறுத்து வாசிய புடிங்கிறாங்கன்னா இதுதான் காரணம் மூன்றாவது கண் விழிப்படையணுன்னா வாசிய புடி அப்போ மூச்சை வந்து உள்ளே தக்கி நிறுத்து இது எவ்வளவு நே எவ்வளவு துரிதமாக எவ்வளவு நேரம் அதிகமாக பண்ணுறோமோ அளவுக்கு அதனுடைய ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது வேகமாக வேலை செய்யும் அப்போ இது எல்லாத்துக்கும் எது ஆதாரமாக இருக்கக்கூடியது மூச்சை எவ்வளோ நேரம் தக்கி நிறுத்துறமோ நெஞ்சு வலி வர அளவுக்கு நிறுத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் சரிங்களா அப்போ எந்த அளவுக்கு இது அதிகமான நேரம் அதிகமான தடவை அதிகமான நாட்கள் இதெல்லாம் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வேகமாக நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது முழுக்க வெளிப்படைஞ்சி வேலை செய்யும் சரி இப்போ இந்த சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது இந்த நிறமற்ற திரமமான அந்த சிஎஃப்எஸ் செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அது வந்து மேலே போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இது பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரல் கெனல் அப்படிம்பாங்க நம்ம முதுகு தண்டு வடத்துக்கு நடுவில் தான் அந்த சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது மேலே போகும் இது மேலே போகும்பொழுது அந்த சென்ட்ரல் கெனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழி அதெல்லாம் நெட்டில் போட்டு பாருங்கள் இந்த நூல் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் வச்சுருக்கீங்கன்னா அதில் படத்தோடவே இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டில் என்னால் போட முடியாது நெட்லேருந்து எதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்து கிடச்சா போடுறேன் பட் இல்லாட்டி நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்கங்க தண்டு வடத்தின் வழியாக நேராக அந்த ஃப்ளூவிட் இப்படி மேலே ஏறும் போகும்பொழுது இப்படி பின்வழியாக வரும் பின்வழியாக வரும்போது ஃபோர்த் வென்ட்ரிக்கல் வென்ட்ரிக்கல்னா அது பயணிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா இப்படி ஃபோர்த் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நேராக அப்படி தேர்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து இப்படி நேராக அப்படி முன்பகுதி இப்படி திருப்பி உள்ளே போகும் இங்கே 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 நடுமையத்தில் தான் பயனில் லேண்டு இருக்குது அப்போ இப்படி பின் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் வழியே வந்து நேராக அப்படி தேர்ட் வென்ட்ரிக்கல் வழியே வந்து இப்படி நேராக முன்னாடி உள்ளே போகும் இப்போ இந்த பைனல் லேண்ட் அப்படிங்கிறது ஒரு அரிசி மணி அளவு தான் இருக்கும் பட்டாணிக்கலாம் சைசுமாங்க ஒரு அரிசி மணி அளவு தான் இருக்கும் அப்படி அதனுடைய பின் மண்டையை பார்த்து தான் இருக்கும் சரிங்களா இந்த பின் மண்டை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிஎஃப்எஸ் என்ன போகுதுன்னா அப்படி தே ஃபோர்த் வென்ட்ரிகல்லேருந்து இப்படி தேர்ட் வென்ட்ரிகல் வழியாக வந்து இப்படி முன் பகுதியில் வந்து இப்படி அடிக்கும் இது இப்படி இப்படி ஃபைனல் கிராண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே இது இப்படி இப்படி நான் இப்படி மூஞ்சி இப்படி இருக்குது ஃபைனல் கிராண்ட் பின் மண்டையை பார்த்து தான் இருக்குது இந்த ஃபோர்த் ஒன்ட்ரிக்கல் தேர்ட் ஒன்ட்ரிகல் இப்படி நேரம் வந்து இந்த பகுதி அடிக்குது முன்பகுதி அடிக்குது இப்போ இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் அந்த சிஎஃப்எஸ் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னொரு வழி இருக்குது எங்கன்னா நம்மளுடைய சிறுமூளை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு பேர் செரிபெல்லம் அப்படிம்பாங்க இந்த சிறுமூலை இந்த வழியாகவும் மறுபடியும் எப்படி குறுக்கியே பூந்துடும் இது வந்து இப்படி போய் இப்படி வந்தது இது இப்படி நொய் நொய்ங்க இங்கேயும் பூந்துடும் அப்போ என்னாகுது இந்த பைனல் இலன்னுடைய இந்த முன்பகுதியிலையும் அந்த சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது பட்டுருச்சு இந்த சிஎஃப்எஸ்ஸுங்கிற செறிபல்லம் வரையே வந்து இந்த பயன இலன்னுடைய பின்பகுதியில் அப்போ ரெண்டு பக்கமும் இப்படி போட்டு ஒரு அழுத்தம் அழுத்தும் பொழுது பைனல் இல்லன் விழிப்படைஞ்சிடும் இதற்குண்டான ஒரே வழி என்ன மூச்சு தான் வாசியப் பொடி வாசியப்பொடி வாசியப் பொடி இவ்வளோ தான் இதுதான் பெரியவங்க சொன்ன விஷயம் அப்போ இதை பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த சிஎஃப்எஸ்க்கு நேராக அந்த மூளை பூரா அப்படியே கவர் ஆகி நேராக பயணி இல்லாண்டுக்குள்ளே போகும் ரெண்டு பக்கம் அதை போட்டு அழுத்தும் பொழுது அந்த கிறிஸ்டல்ஸ் இப்படி விரிவடையும் சுருங்கும் விரிவடையும் சொல்லணும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தானாக உருவாகும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கு சரி அது பின்னாடி வரேன் அப்போ அந்த எனர்ஜி எல்லாத்தையும் நம்மளால் நம்ம எனர்ஜியாகவே மாறிடுவோம் இருக்கக்கூடிய எனர்ஜி நம்மளால் ரிசீவும் பண்ண முடியும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா அடுத்தது இப்போது இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட் தான் எங்கேயாவது இந்த சிஎஃப்எஸ் எங்கேயாவது மூக்கு காது காய் கண் வழியாக இது வெளியே வருதா ஒன்றும் கிடையாது அது எங்கே போது கீழே நம்மளுடைய ஆசன பகுதியிலிருந்து அந்த முதுகு தன்னுடைய மூலாதாரம் அங்கேருந்து மேலே வரைக்கும் வருது மேலே வந்துட்டே என்ன என்ன பண்ணும் மறுக்க கீழே போகும் கீழே போச்சுன்னு என்ன வரும் மறுக்க மேலே போகும் அப்போ இது ஒரு க்ளோஸ்டு தான் அதை எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது இதை வச்சு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இப்போது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மூன்றாவது கண்ணு அதனுடைய வெளிப்புறத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய கண்மயிர் அப்படி சொல்லக்கூடாது இமை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் அந்த இமை போல கண்மயிர் போல இமை போல சிறு 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 முடி மாதிரி அதில் இருக்குமா அதுக்கு பேர் சிற்கா சிலியா சாரி சிலியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது வந்து லத்தீன் மொழி சிலியா அப்படின்னு சொன்னால் இமைன்னு அர்த்தம் இப்போ இந்த பயனில்லேண்டு வெளிப்பகுதியில் இந்த சிலியா இமை அப்படிங்கிறது இருக்குது நமக்கு எங்கே இருக்குது இமை இதனால தான் அதை மூன்றாவது கண்ணுன்னு சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ ஏன் அதை கண்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க மூன்றாவது கண் கண் போல அதுதான் அப்போ இந்த சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமை அந்த இடத்துல இருக்குது அந்த மூன்றாவது கண் அந்த பைனல் இல்லைன்னு வெளியே அந்த முடி போல் ஒரு அமைப்பு இருக்குது சிலியா அப்படின்ட்டு சரி இப்போ இந்த என்ன ஆகுது இந்த செரிபுரோஸ் பைனல் ஃப்ளூவிட் இந்த நிறமற்ற இந்த திரவம் போய் ரெண்டு பக்கம் போய் அட்டி பட்டை கலப்புதா இப்போ பாருங்களேன் இப்போ ஏதோ காத்தோ தூசியோ தண்ணியோ அப்படி பாடும்போது நம்மளோட இமை இப்படி ஆடுமா நமக்கு ஒரு மாதிரி புரு புருன்னு இருக்குமா இதே விஷயம் அந்த இடத்துல நடக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து உஃபன் இப்படி ஊதுனா நமக்கு ரொம்ப தான் அவ்வளோ பக்கத்தில் நமக்கு ஊடுவோம் அப்போ உஃப்னு ஊதும்போது அந்த கண் இமை இப்படி ஆடும்போது நமக்கு ஒரு மாதிரி ஜிவ்னு இருக்கும்ல ஜிர்ன்னு இருக்குன்னு தெரியுங்க இதே மேட்ரு தான் அந்த உள்ளே போய் அந்த சிஎஃப்எஸ் அடிக்கும் பொழுது அந்த இமை மயிர் போல் இருக்கக்கூடிய அந்த இது அந்த நாளங்கள் வந்து இப்படி ஆட ஆரம்பிக்கும் இப்போ இது ஆட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஏற்கனவே அந்த பைனல் கிளாண்டு உள்ளே அந்த கரண்ட் எனர்ஜினால பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும் இந்த இமை போல் இருக்கக்கூடிய அந்த சிலியாவது ஆடும்பொழுது ஹைப்பராக இன்னும் பயங்கரமாக அந்த பைனல் லேண்ட் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து சூப்பராக பயங்கரமாக இருக்கும் அந்த வார்த்தை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராத்திக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நல்ல ஒரு அழுத்தத்தில் இருக்கிறது அது இன்னும் அந்த அது எப்படி டீசெண்டாக சொல்கிறது இந்த ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம அந்த இணை பொழுது நம்ம இஜாக்குலேஷன்ங்க எனக்கு தமிழ் அதை இவ்வளோ இதாக சொல்கிறது தெரியுங்க அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குதுங்க அந்த இமை மயிரோடு சேர்ந்தது இதாகும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அபரிமிதமான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நடக்குது இந்த நொடிப்பொழுதை தான் நம் அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிற நம்ம உணர முடியும் ட்ரான்ஸிடென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம் நிலை மாறி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் உணர முடியுது சரிங்களா ஸோ இந்த இந்த அளவுக்கு விஷயம் அதனால தான் அதை கண்மயிர் அப்படிங்கிறாங்க அது வேலை செய்யும்பொழுது நமக்கு அப்பா என்னென்றையோ தெரியோ அப்பான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு வருது சரி இது ரெண்டு விஷயம் முடிஞ்சது மூணாவது பார்த்தோம்னா ஒரு பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம் இந்த ராக்கெட் எங்கே போ போகிறதுக்கு வந்து அதிகப்படியான அழுத்தம் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ இந்த அழுத்தத்துலேருந்து ராக்கெட் ராக்கெட் மேலே போகுது பார்த்தீங்களா அந்த அழுத்தத்தோடு மேலே போகுது பார்த்திங்களா இதே தான் மு நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் நடக்குது இந்த முதுகு தண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராக்கெட் இந்த ராக்கெட்டு போகிறதுக்கு உண்டான தடம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறமற்ற அந்த திரவம் இருக்கு பாருங்க சிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அது ராக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த மூச்சு பிடிச்சி அழுத்த அமுத்துறோம் பார்த்திங்களா அதுதான் அந்த அமுத்தக்கூடிய அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான அழுத்தம் தேவைப்படுதலாம் அதுக்குண்டான அழுத்தம் வந்து அதுதான் அப்போ இது மேலே போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த அழுத்தத்தோடு அந்த சிஎஃப்எஸு மேலே அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அப்படின்னா என்ன ஒரு காந்தம் எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு கரண்ட் கம்பி இப்படி வந்து சுருள் போட்டுக்கிறோம் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சா கரண்ட் அனுப்பினோம்னா இப்படி சுற்றி சுற்றி வருதா அப்போ அதுக்கு பேர் இண்டக்டன்ஸ் ஃபீல்டு அப்படிம்பாங்க இந்த காந்தத்துக்கு வந்து இப்படி இப்படி சுற்றி ஒரு ஒரு வளைய மட்டும் இப்படி இருக்கும்ல இங்கேருந்து எனர்ஜி இப்படி வருது அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோம்னா இப்படி சுருள் போல் இருக்கும் டூ டிமென்ஷனில் பார்த்தா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ டிமென்ஷனில் பார்த்தா இப்படி சுருள் போல் இருக்கும் இப்போ தெரியுதா நம்மளுடைய பெரியவங்க ஏன் வந்து பாம்பு வடிவமாக அப்படின்னாங்க குண்டலினியை சுருண்டு மோகம் அப்படின்னு அப்போ தண்டு வடத்தை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இப்படியே சுருண்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இதுக்கு பேர் இங்கிலீஷில் இண்டக்டன்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க தமிழில் சொல்லணுன்னா சமஸ்கிருதத்தில் சொல்லணுன்னா குண்டலினி சக்தி அப்படிங்கிறாங்க மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போ இந்த இண்டக்டன்ஸ் ஃபீல்டு உருவாகுது இப்போ கீழ் மூன்று ஆதாரங்கள் மூன்று சக்தி மையங்கள் வந்து இந்த பூமியோட ஆனதுன்னு பார்த்துருக்கோம் என்னென்ன இனப்பு இருக்கத்திற்கு உணவு உண்பதற்கு செரிமானத்திற்கு ஒன்றா சண்டை போடணும் இல்லை பயந்து ஓடணும் இல்லை எதையாவது ஒன்று வந்து என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே நான் என்ற அகம்பாவத்தோடு நடந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய மூன்று ஆதார நிலைகள் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஆதார நிலைகளுக்கு நம்ம வந்து சக்தியை கொடுக்காம அந்த சக்திகளை முழுக்க மேலே இழுத்து கொண்டு போய் அனுப்பும் பொழுது நம்ம என்ன ஆகுதுன்னா நேராக போய் இந்த பைனல் இல்லாண்டு ஆக்டிவேட் ஆயிடுது இந்த ஆக்டிவேட் ஆனோடனே எல்லா எனர்ஜியுமே நம்மளுடைய உடல் விட்டு வெளியே போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா உடல் முழுக்க நரம்பு மண்டலங்கள் தான் ஆனது நம்மளுடைய பெரியவங்க அதை என்ன சொன்னாங்க நாடின்னு சொன்னாங்க அப்போ இந்த நாடிகள்னால் அந்த நாடி தான் வந்து சக்தியை கடத்தக்கூடிய இடம் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை அப்போ இந்த நாடிகள் தான் நம்மளுடைய சக்தியை கடத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் இந்த சக்தி என்ன ஆகுதுன்னா மண்டைக்குள்ளே மட்டும் இல்லாமல் இந்த மண்டையிலேருந்து அப்படியே இறங்குது உடம்பு பூரா இப்போ உடல் அந்த தண்டு வடத்தின் வழியாக திருப்பிடி கீழே இறங்கும் பொழுது தண்டு வடம்தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்கும் நாடி நரம்பு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் முழுக்க அப்படியே அந்த எனர்ஜி பரவும் இப்போ நினச்சி பாருங்கள் உங்களுடைய உடல் எப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறதுக்குள்ளே உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்படியே புது ஆளாகவே மாறி இப்படி இதனால தான் அமிர்தம் உண்ணும் பொழுது தான் அமிர்தம் உள் உண்பது அப்படிங்கிறது தான் நம்மளால் என்ன நினச்சிக்கிறேன்னா இங்கே இந்த தொண்டை வழியை உள்ளே இறங்கி உமிழ் நீர் வழியாக வருதுவான்றதுன்னு நினச்சிக்கிறான் இந்த அது வரும் இல்லைன்னெல்லாம் இல்லை ஆனால் இந்த எனர்ஜி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுதான் அமிர்தம் இந்த அமிர்தம் உடல் முழுக்க அப்படி போகும்பொழுது அவன் இளமையாகவே அவனால் எப்பவும் எழுதுமே இருக்க முடியும் சரி அப்படி ஒவ்வொன்னாக வரேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எனர்ஜி வந்து இப்படி மேலே போகுது கீழே இறங்கும்பொழுது அது உடல் முழுக்க அப்படியே பரப்பியது அப்போ இந்த எனர்ஜி வந்து முதுகு தண்டு வழி அப்படி மேலே போகும்பொழுது ரெட்டிக்குலர் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒன்று உருவாகுதுங்க இந்த ரெட்டிக்குலர் ஃபார்மேஷனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இருந்து மூளைக்கும் மூளையிலிருந்து உடலுக்கும் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது இட் எடிட்ஸ் இன்ஃபர்மேஷன் மாற்றி அமைக்கக்கூடிய இது இங்கே போகணும்ப்பா இந்த மாதிரி ஒரு சேஞ்சு நடக்குது நாய் துரத்துதா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு பிள்ளை பார்க்குறே அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காசு போன பிறந்த சம்பளம் வருதா அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்ன அந்த இன்ஃபர்மேஷனும் உடலிலிருந்து மூளைக்கும் மூளையிலிருந்து உடலுக்கும் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எடிட் பண்ணி சரியாக கொண்டு வருது அப்படிங்கிறது அதனுடைய வேலை அப்போ இந்த சிஸ்டம் செய்யக்கூடியதுக்கு என்ன பெயர் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெட்டிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது வந்து நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய விழிப்பு நிலையை வந்து காட்டி கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து படு தூங்கிட்டு நல்ல படம் தூங்கிட்டு இருக்கோம் டீப் ஸ்லீப் தட்டார்னு வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் கேட்டுருச்சு காது கேட்டுருச்சு டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் தட்டார்னு ஏதோ ஒரு சத்தம் இப்போ என்ன ஆகிறோம் நம்ம டப்புன்னு அப்படியே ஒரு 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 விழிப்பு வந்துருச்சு ஏன்னா ஏது ஏது நம்ம பண் பல யோசனைகள் வந்துடுது உடம்பு வந்து விறுவிறு விருவிறுன்னு ஆகிடுச்சு இது எல்லாமே அந்த ரெட்டிகுலர்ட் ஆக்டிவேஷன் சிஸ்டம் ஆர்ஏஎஸ்னுடைய வேலை தான் சரிங்களா இது என்ன ஆகுதுன்னா உடலை செயல்பட வைக்கும் ஆனால் நம்ம தியானத்தில் இருக்குமே நம்ம தான் உடலை அசைகிறதே இல்லையே அமைதியை உட்காந்துட்டு இருக்குமே இருந்தாலும் இந்த எனர்ஜி இப்படி மேலே பாஸ் ஆகுது அப்போ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் வேலை செய்யுமே அப்போ அந்த எனர்ஜி என்ன ஆகுது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஆர்வமாக இருந்து ஒரு ஒரு உடலை வந்து பயங்கரமாக வேலை செய்ய வைக்கிறது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இதுக்கு வேலை செய்யக்கூடியது சிம்பத்தட்டிக் நர் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்படியே அமைதியான ஆஹா அந்த ஒரு நிலை இருக்கிறது இப்போ இந்த உடல் நிலை அமைதியை தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உள்ளே விழிப்படையுது ஆனால் நம்ம உடலில் எந்த விதமான அசையும் ஏற்படலை அந்த எனர்ஜி ஆகும் பேராசிம்பட்டிக்கும் சிம்பதெட்டிக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் நேராக அந்த விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த இருக்கிறது நேராக அது உடம்பு அசையில் என்னொன்று அது அப்படியே மாறி பேராசிம்பட்டிக்குள்ளே போகும் நேராக அது அங்கே போகும்பொழுது நம்மளுடைய மூளையில் தெலாமிக் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது கேண்ட் இப்படி பாட்டாணியாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த தெலாமிக் கேட் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் லெஃப்ட் ஹெமஸ்பியர் மூலைக்கும் ரைட் ஹெமஸ்பியர் மூளைக்கும் சிக்னல் அனுப்புறது இப்படி இருக்கும் நடுவால பைனியல் இங்கிலாண்டு அப்படிங்கிறது இருக்கும் இந்த தெலாமிக் கேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும் அப்போ அந்த எனர்ஜி முழுக்க முழுக்க அந்த தெலாமிக் கேட்லேருந்து அப்படி பயனில் இங்கிலாண்டுக்குள்ளே உள்ள போகும் இப்போ இந்த தெலாமிக் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய வெளிப்பகுதி இதுதான் நம்மளுடைய சராசரி எல்லா விதமான நாள் டேயில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் இந்த நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்போ இந்த தெலாமிக் கேட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் நம்மளுடைய நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க அப்படி பரவ ஆரம்பிக்கும் சராசரியாக விழுப்பு நிலையிலிருந்து உடல் அசையும் போது செஞ்சோம்னா நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் இதை இட அதை இட அதை பண்ணால் அதை எது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம தியானத்தில் அப்படி அமைதியாக உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் விழிப்பு நிலையில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நடக்குது ஆனால் உடல் அசைய மாட்டேங்குது இப்போ அது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால் சாதாரண கான்ஷியஸ்னஸ் இந்த நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படி அவேர்னஸ் அப்படிங்கிறத அபரிமிதமாக மாற்றி விட்டுறது சூப்பர் கான்ஷியஸாக மாறிடுறோம் நம்ம அப்போ சராசரியான ஒரு நிலையிலிருந்து அப்படியே சூப்பர் கான்ஷியஸ் நிலையில் போயிடுறோம் இதைத்தான் நம்ம துரியம் இல்லாட்டி துரியாதீதம் அப்படிங்கிறோம் இங்கே இங்கிலீஷில் சொன்னால் காமா வேவ் பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க அவன் தன்னையை மறந்துடுவான் தன்னிலை மறந்துடுவான் தான்கிறதே அந்த இடத்துல இல்லை உடலும் இல்லை அவன் உயிரும் இல்லை எதுவுமே இல்லை அவன் அவன் அப்படியே போய் அந்த பிரம்மத்தோடு கலந்துருவான் அப்படியே இதுதான் உண்மையாலுமே நம்மளுடைய உடலுக்குள்ளே முழுக்க முழுக்க அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூளையினுடைய பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு மூளையின் இந்த தெலாமிக் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அந்த பயணி இல்லைன்னு முன்னாடி உட்காண்ட்ருக்குன்னு பார்த்தோம் இந்த எனர்ஜி வந்து அந்த தெலாமிக் ரீஜனுக்குள்ளே போகும்பொழுது மூளையிலேருந்து மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று செக்ரிட் ஆகுமா இது தான் வந்து நம்மளுடைய நார்மல் பிரெயின் பேட்டர்ன்லேருந்து இருந்து அந்த காமா வேவ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்போது இந்த காமாவேவ் பேட்டர்ன் செக்ரிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆன நேரத்துலேருந்து நம்மளுக்கு இப்படி இந்த காந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு முப்பரிமாணமாக யோசிச்சுக்கோங்க சுற்றியும் நம்மளை சுற்றியும் ஒரு மின் காந்த அலை வந்து நம்மளை சுற்றி அப்படியே உருவாயிடும் இப்போ பைனல் கிளாண்ட் எப்படி ஆகிடுச்சு உங்களுடைய மின்காந்த அலைகளை வெளியே கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை உள்ளே இழுக்கவும் அது வந்து செய்யும் இப்படி தான் இங்கே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியா தெரிஞ்சுருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால் உணர முடியுது பிகாஸ் இதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி உள்ளே ரிசீவும் பண்ணும் ரிசீவ் பண்ணணும் போன பற்றி என்ன பார்த்தோம் ட்ரான்ஸ்டியூசர் ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜியை நமக்கு புரிஞ்ச மாதிரி உண்டான சப்தங்களாகவோ இல்லை ஒளியாகவோ இல்லை படங்களாகவோ ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துரும் ஸோ இந்த அத்தனை வேலையும் நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூட பயணியில் இல்ல தான் வேலை செஞ்சிட்ருக்கு ஸோ இத்தனையும் தான் நம்மளுடைய உடல் குணம் அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் வாசியப்பொடி த அமைதியார் அன்போடுரு இதெல்லாம் ஏன் அன்போடுரு ஏன் அமைதியார் உடலும் மனமும் அசையக்கூடாது கல் போல இருங்கிறார் போகநாதர் கல் போல் உட்காந்துட்டுரு அப்படிங்கிறார் கல் எப்படி இருக்கும் இப்போ சாம இருக்கும் அது உடலும் அசையக்கூடாது மனமும் அசைக்கக்கூடாது அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும் இத்தனை வேலையும் நான் செய்யும் கொசு கடிக்குதே அப்படின்னா அவுட்டு நான் யோசிச்சிங்கன்னா அவுட்டு இதெல்லாம் இவரே சொல்கிறார் இந்த டாக்டர் ஜோ ஸ்பென்ஸாகவே சொல்கிறாரு அந்த அந்த வேலைக்கு போகணுமே யோசிச்சா அவுட்டு அப்போ தன் நிலை மறந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருக்கணும் அந்த மூச்சு அப்படி நல்ல இழுத்து பிடிச்சி அப்படி அமைதியாக உட்காந்துருக்கணும் இது தானாக நடக்கும் இந்த மாறுதல்கள் அதை அனைத்துமே அப்படிங்கிறாங்க அப்போது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கீழேருந்து இப்படி நம்ம ஒன்று போனால் திருப்பியும் தலைவலி அதனால தான் நிறையா ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் ஏதோ வந்து ஞானம் வந்து இப்படி தலை அப்படி உள்ளே உழுகுற மாதிரி சிவனுக்கு வந்து என்ன வருது கங்கை நதி தலைக்கு உள்ளே வர்ற மாதிரி இந்த ஞானம் தலைக்கு உள்ளே வருது இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி வெளியே இருக்கிற எனர்ஜி உள்ளே வாங்குது தலை இங்கே உள்ள வாங்குது இதுதான் அது சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்போ எனர்ஜி உள்ளே வருது இன்ஃபர்மேஷன் உள்ளே வருது சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உள்ளே வருது நீங்கள் அப்பாற்பட்ட அபரிமிதமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இவ்வளோதாங்க இதுதாங்க உண்மையாலுமே தியான நிலை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெறும் சாத்தியப்படுகிறது இந்த நிலை தான் எப்படி இருக்குமா சிற்றின்பம் அந்த கணவன் மனைவியும் கூடி இருக்கும் பொழுது அந்த உச்சமடைஞ்ச ஒரு நேரத்தில் இருக்கும் இருக்குங்க அது மண்டைக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் நீடூழி தொட்டர்ந்து அது நடந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வு இந்த நேரத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க சிற்றின்பத்திலருந்து பேரின்பத்திற்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை இதை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு நம்மால் சொல்லணும் ஒன்று பன்னெண்டு வருஷ காலமாகும் ஒன்றும் கிடையாது மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஒரு நிலைக்கு இவங்களால கொண்டு போக வைக்க முடியுது எந்த மேஜிக்கும் கிடையாது ஒரு மேஜிக்கும் கிடையாது அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அந்த பண்ணுறது எல்லாத்தையும் புக்கில் எழுதிட்டார் மேபி ஒன்று ரெண்டு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அவர் அதிகமாக அந்த ஸ்டேஜில் என்ன பேசும்போது சொல்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லி தரும்போது ஈஸியாக இருக்கும் போது இவ்வளோ தான் இதே தான் அங்கேயும் சொல்கிறார் அவர் சொல்லிட்டார் மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த எதாவது விஷயம் சொல்கிறேன்னு தான் இந்த புக்கையே எழுதுறாரு அப்போது பன்னெண்டு வருஷங்கிறதெல்லாம் தேவையில்லை முயற்சி இருந்தால் உடனடியாகவே நமக்கு இது எல்லாமே ஆகும் இதனால நம்ம கலாச்சாரத்தை சொன்னால் நொடிப்பொழுதில் கூட உனக்கு ஞானம் சித்திக்கும் யாருக்கு தெரியும் நீ பல ஜென்மங்கள் எடுத்தாலும் ஞானம் சித்திக்காமல் இருக்கும் ஆனால் நொடிப்புலையும் ஞானம் சித்திக்கும் ரெண்டுமே நடக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் நடக்கும் ஸோ ஒரு ஒரு ஃபிக்ஸேட்டடாக இதுக்கு இத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை மறந்து பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம் யாருக்கு சீக்கிரம் நடந்தாலுமே அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போய்விங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுடைய புலன் உணர்வு அதற்கு மீறி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் நம்மளுடைய அந்த விழுப்பு நிலை அப்படிங்கிறதுனால அதிகமாக நம்மளால் உணர முடியும் கண் மூடிதான் இருக்கும் கைகால் அசையாது மெய்வாய் மூக்கு சரி எதுவுமே பண்ணாது ஆனால் எல்லாம் தெரிந்த ஒரு நிலையை நம்ம சுற்றி என்னென்ன நடக்குது எல்லாமே நமக்கு வந்து தெரியக்கூடிய அந்த ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு உருவாகும் ஸோ இதுதான் அந்த ஆரா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உருவாவது இப்படித்தான் ரைட் ஸோ உங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொன்ன வார்த்தைகளும் இன்றைக்கி சைன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் என்னென்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஸோ இவ்வளோ தூரம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல வழக்கமாக கேட்குறேன் ஒரு ஒரு அப் ஒரு ஸ்டாரும் போட்டு விடுங்களேன் இவ்வளோ தூரம் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ பிடிச்சிருந்துருக்கேன் இன்ஃபர்மேட்டாக நினைக்கிறேன் இன்றைக்கி உண்டான பதிவு ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் நிறையா சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் அப்படி பார்த்துட்டே வரலாம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி